10th பிளஸ் 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12th contact 9025895176 Metric 6 to 12th contact 9344567484 For online admission log on to www.kurunjischoolnkl.in Containing two non-parallel coplanar lines Avaru coplanar lines pathi paathalaya adhe equation find pannidunga First parametric form of vector equation அந்த லைன்ல இருக்கிற பாயிண்ட்ஸோட பொசிஷன் வெக்டார் b வெக்டார் d வெக்டார் வந்து அந்த லைனோட டைரக்ஷன்ஸ் இப்போ இந்த வெக்டர் ஈக்குவேஷன் இன் பாராமெட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கும்போது இப்போ r வெக்டார் இக்குவல் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்ப செகண்ட் லைன்ல இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்ப r வெக்டார் இக்குவல் டு a வெக்டார் பிளஸ் t இன்டு b வெக்டார் பிளஸ் s இன்டு d வெக்டார் r இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன வந்து பாருங்க செகண்ட் லைன்ல இருக்கிற பாயிண்ட் என்ன c வெக்டார் அப்ப r வெக்டார் இக்குவல் டு a வெக்டார் ஜஸ்ட் நீங்க c வெக்டார் போடினா அப்போ நம்ம c வெக்டார் பிளஸ் t இன்டு b வெக்டார் பிளஸ் s இன்டு d வெக்டார் அந்த ஸ்கேலர் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதுல ஒண்ணு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டு ரெண்டே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்ப r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் s d வெக்டார் பிளஸ் t இன்டு d வெக்டார் s d ஸ்கேலர் எப்பவுமே சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இல்ல இந்த ரெண்டே ஜாயின் பண்ணா இந்த பாயிண்ட் எடுத்துனா r வெக்டார் ஈக்குவல் டு c வெக்டார் பிளஸ் s இன்டு d வெக்டார் பிளஸ் t இன்டு d வெக்டார் இதுதான் நமக்கு என்ன பண்ணது வெக்டர் ஈக்குவேஷன் இன் பாராமெட்ரிக் ஃபார்ம் என்ன s sp என்ன என்ன சொல்றோம் பாராமீட்டர் இது தான் வெக்டர் வெக்டர் ஈக்குவேஷன் இன் பாராமெட்ரிக் ஃபார்ம் இஸ் ஒன்னு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற பாயிண்ட் எடுத்துறோம் ஆர் செகண்ட் லைன்ல இருக்கிற பாயிண்ட் அந்த வெக்டர் ரெண்டுமே இருக்கும் ஓகேவா இதுல நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் பாருங்க நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் இஸ் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் பண்றது இந்த s and d வந்து நமக்கு வராது அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் ஏ எஸ் இது போகும்போது வந்து மைனஸ் ஏ அந்த r மைனஸ் ஏ தான் இங்க r மைனஸ் டாட் டிவைடிங் எடுத்ததுன்னு பாருங்க இப்போது ப்ரூஃப் இல்ல நம்ம எதை ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க r வெக்டார் மைனஸ் d வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார் இருக்குது 0 அப்படிங்கிறது பாருங்க இந்த வெக்டர் ஈக்குவேஷன் இன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் r வெக்டார் மைனஸ் d வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார் 0 r இதே செகண்ட் ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அதே அப்படி அப்ப c வெக்டார் x இது மாதிரி வந்து மைனஸ் c வெக்டார் சோ r வெக்டார் மைனஸ் d வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார் ஈக்குவல் டு 0 இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம எதுலயே யூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு தெரியும் இது வந்து இந்த a ங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் c ங்கிறது செகண்ட் லைன்ல இருக்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் b and d ங்கிறது என்ன பண்ணுது அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைன்ல இருக்கிற பேரலல் வெக்டார்ஸ் அப்ப எந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அதனால வெக்டர்ஸ் வந்து ரெண்டு லைன்ல இருக்கிற வெக்டர்ஸ் னே எடுக்கணும் ஓகே வெக்டர் நம்ம இந்த வெக்டர் ஈக்குவேஷன் இன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் இந்த நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்ன பண்ணுது கார்டீசியன் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணிக்கலாம் ஏனா இது நமக்கு தெரியும் r - a இது r - a ங்கிறது வெக்டர் டாட் b r - a ங்கிறது சாரி ஸ்கேலர் b வெக்டார் கிராஸ் d வெக்டார்ங்கிறது வெக்டர் அப்ப இது ஒரு ஸ்கேலர் இந்த வெக்டர் அப்படிங்கிறது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம ஜெனரல் ஐட் பண்ணி போற டிட்டர்மினன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதான் கார்டீசியன் கொண்டு வரும் அப்ப r xi yj zk இருக்குமா a ங்கிறது என்ன பாயிண்ட் ஆஃப் x1 y1 z1 அப்ப இந்த x மைனஸ் பண்ணும்போது இந்த r - a ங்கிறது நமக்கு என்ன வரும் x மைனஸ் x1 இந்த ஐக்க அடுத்து y மைனஸ் y1 இந்த jk பிளஸ் z மைனஸ் z1 இந்த kk அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு என்ன வந்து x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 நெக்ஸ்ட் b வெக்டர் என்ன வந்து பாருங்க b1 b2 b3 நெக்ஸ்ட் d வெக்டர் என்ன வந்து b1 b2 b3 equal to 0 இதே வந்து நமக்கு இந்த ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் என்ன வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம் சோ அந்த ஃபார்ம் யூஸ் பண்றது வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன் இதுல r இந்த செகண்ட் ஃபார்ம் என்ன பாருங்க r வெக்டர் - c வெக்டர் யூஸ் பண்ணலாம் அப்ப c வெக்டர் -
for write j k coefficients in x minus x2, y minus y2, z minus z2. Next in a parallel b vector. B vector coefficients in b1, b2, b3. Next d vector coefficients d1, d2, d3 equal to 0. So, for example, vector form, non-parametric, parametric, Cartesian. இது வருக்கு என்ன பண்ணாம்னா, point வந்து வந்து, first layer the point time use பண்ணிக்கலாம், or second layer the point time use பண்ணிக்கலாம். இது first layer the point எடுத்துக்கு, A எடுக்கும். Next layer the B class D, அவளவுதா. C எடுக்கும்னா, next layer the B class D. இது வச்சிதா, form நம்பருக்கு. இந்த vector equation இயும் parametric form வருக்கும். R vector equal to A vector plus T into B vector plus S into D vector. A vector போதுலா, C vector எடுத்துக்கலாம். For non-parametric form of vector equation, the way they say put them all the R vector minus A vector dot B cross D, B vector plus D vector equal to 0. Or the A equal to minus C. Now R vector minus C vector dot B vector cross D vector equal to 0. Next, Cartesian form of the man. Here we have to use the A, both of them are x1, y1, z1, c, x2, y2, z2. Next, 4j
vector minus a vector equal to 3 a cap plus 7 j cap plus 7 a cap. Next, b vector b cross b vector cross d vector பாருங்க. இப்போ நம்ம b vector cross d vectorல ஃபர்ஸ்ட் ரோ என்ன வரும் பாருங்க, i cap j cap k cap. b vectorல i j k ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன பாருங்க, நமக்கு b vectorங்கிறது என்ன இருக்கும், 3 i cap plus 5 j cap plus 7 k cap. அப்ப b vectorோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க 3 5 7. அதே போல d vectorக்கு i j k ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன, 1 4 7. இப்போ இதை டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இங்கே ப்ளஸ் வருமா. ஸோ அப்போ ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு, ஸோ அப்போ இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் பண்ண என்ன வரும் பாருங்கள், இந்த 2/2 எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 × 7 = 35, 4 × 7 = 28 வரும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது −28. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் பண்ணால் 3 × 7 என்ன பாருங்கள், 21, 1 × 7 = 7, சைன் சேஞ்ச் பண்ணும்போது −7. ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டு என்ன வந்துடும் பாருங்கள், 3 × 4 = 12, 1 × 5 + 5, சைன் சேஞ்ச் பண்ணும்போது −5. ஸோ இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள், 35 − 28 என்ன பாருங்கள், 7 i cap, 21 − 7 = 4. அப்போ மைனஸ் இருக்கனால −14 j cap, 21 − 7 என்ன பாருங்கள், 14 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் −14 j cap, 12 − 5 என்ன வந்துடும், 7 k cap. நம்ம கண்டிஷன் என்ன வரும் பாருங்கள், சி வெக்டார் ஆல்ரெடி கண்டிஷன் எழுதியிருக்கோம், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் என்ன வருதான்னு செக் பண்ணணும், 0 வருதான் வெரிஃபை பண்ணுறப்ப. சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், 3 i cap ப்ளஸ் 7 j cap ப்ளஸ் 11 k cap டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் என்ன பாருங்கள், 7 i cap மைனஸ் 14 j cap ப்ளஸ் 7 k cap. இதுக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள் என்ன வரும் பாருங்கள், ஏன்னா டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ஸோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்போ இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன் 3, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்னா 7. ஸோ அப்போ 7 × 3 = 21, இங்கே ப்ளஸ் 7 × −14 − 98, ப்ளஸ் 11 × 7 + 77. இப்போ 21 + 77 என்ன வந்துடும் பாருங்கள், 98 − 98 = 0. ஸோ அப்போ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் = 0 கிடைக்கிறதுனால த கிவன் லைன்ஸ் ஆர் கோப்ளைனார். ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஈக்குவல் டு 0 வருதுனால நம்ம கிவன் லைன்ஸ் என்னவாக இருக்கும், கோப்ளைனார். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு குவஷன் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷோ தட் த லைன்ஸ் ஆர் கோப்ளைனார் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கோப்ளைனார்னு இதை ப்ரூஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதில் என்ன குவஷன் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்கு இல்லையா. அப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன பாருங்கள், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் = 0. இந்த இடத்துல நம்ம ஏ வெக்டார் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் சி வெக்டார் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்த்தோம். ஏன்னா சி வெக்டாருங்கிறது என்ன, செகண்ட் லைனில் வர்ற பாயிண்ட்டு, ஏ வெக்டாருங்கிறது ஃபஸ்ட் லைனில் வர்ற பாயிண்ட். நம்ம அந்த இடத்துல ஏஆர்சி எது வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் = 0. இதில் என்ன கேட்டிருக்கோ நம்ம அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். ஏன்னா இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நான் பேராமெட்ரிக் மட்டும்தான் கேட்டிருக்கு, ரிமைனிங் நமக்கு பேராமெட்ரிக் ஈக்குவேஷனோ இல்லை கார்டீஷியனோ கேட்கலனால இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். பாருங்க, அப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் என்ன போட்டிருக்கு பாருங்கள், ஆல்ரெடி எழுதியிருக்கோம், மைனஸ் ஐ கேப் மைனஸ் 3 j cap மைனஸ் 5 k cap டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க பாருங்க, 7 i cap மைனஸ் 14 j cap ப்ளஸ் 7 k cap = 0. ஸோ இப்போ இது ஆர் வெக்டார், இப்போ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் ஐ கேப் ப்ளஸ் 3 j cap ப்ளஸ் 5 k cap டாட் 7 i cap மைனஸ் 14 j cap ப்ளஸ் 7 k cap = 0. இப்போ இது வந்து ஆர் வெக்டார் ப்ளஸ் அப்போ டாட்டில் இருக்கனால இது நமக்கு, அப்போ இதை உள்ள அப்படியே இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது என்ன வந்துடும் பாருங்க, ஆர் வெக்டார் டாட், ஆர் வெக்டார் டாட் என்ன வரும், 7 i cap மைனஸ் 14 j cap ப்ளஸ் 7 k cap ப்ளஸ் இன்ட்டு இங்கே ப்ளஸ் தரப்ப ப்ளஸ் இதில் இது ரெண்டே டாட் வேணால் இங்கே ஒரு ஆக்சுவலாக நமக்கு ஐ கேப் ப்ளஸ் 3 j cap ப்ளஸ் 5 k cap டாட் 7 i cap மைனஸ் 14 j cap ப்ளஸ் 7 k cap வரும். இந்த ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே டேரெக்டாக போட்டிருக்கோம். அப்போ டாட் ப்ராடக்ட்டும்போது என்ன பண்ணுவோம், இந்த இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம், ஜேயோட கோஎஃபிஷியன்ஸ் மல்டிப்ளை பண்ணி கேயோட கோஎஃபிஷியன்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், 7 × 1 = 7 மைனஸ் 14 × 3 − 42 ப்ளஸ் 7 × 5 + 35 = 0. ஸோ அப்போ ஆர் வெக்டார் டாட் 7 i cap மைனஸ் 14 j cap ப்ளஸ் 7 k cap இது என்ன வரும் பாருங்கள், நமக்கு 35 + 7 = 42 − 42 என்ன ஆகிடும், 0.
சோ இப்போ இதல பாருங்க நமக்கு 7 அப்படிங்கற ஸ்கேலர் காமனா இருக்குலையா அப்ப 2 சைஸ் என்ன பண்ணனும் 7 ஆல டிவைட் பண்ணிரோம் அப்ப 7 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும் r வெக்டார் டாட் i கேப் -2 j கேப் Plus 7k cap equal to 0 அப்படிங்கறத நமக்கு given lines கொடுத்திருக்காங்கல அதோட non parametric form of vector equation so questionல பாத்தீங்கன்னா first என்ன கொடுத்திருக்காங்கன்னா so that the lines are coplanar அப்ப first நாம என்ன பண்ணனும் coplanar னு ப்ரூஃப் பண்றதுக்கு அந்த given lines ஓட vector formல இருந்து அந்த points vector எல்லாம் define பண்ணி அதுக்கு condition வந்து பாத்தீங்கன்னா c vector minus a vector dot b vector cross d vector equal to 0 சோ அதனால first c minus a find out பண்ணிக்கிறோம் c aங்கிறது தெரியும் c vector அப்படிங்கிறது second lineல வர point aங்கிறது first lineல வர point bங்கிறது என்ன first lineல வர parallel vector dங்கிறது second lineல வர parallel vector சோ அந்த condition-ஐ verify பண்றோம் அதுக்கு c minus a first find out பண்ற அடுத்து b cross d find out பண்ணி அதுக்கு dot product போடும்போது நமக்கு answer என்ன வரணும் 0 வந்துச்சுனால அது coplanar சோ அது 0 கிடைக்கிறதுனால the given lines are coplanar and non parametric form of vector equation ல அந்த a or c எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்க a யூஸ் பண்ணி போட்டுறோம் நம்ம c யூஸ் பண்ணி போட்டாலும் வர ஆன்சர் வந்து நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கும் ஓகேவா இங்க எக்சர்சைஸ் 6.8 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஷோ தட் தி ஸ்ட்ரைட் லைன்ஸ் r வெக்டர் equal to 5 y cap plus 7 j cap minus 3 k cap plus s into 4 i cap plus 4 j cap minus 5 k cap and தி செகண்ட் லைன் பாருங்க ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 8 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 5 கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு 7 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் ஆர் கோப்ளேனார் ஸோ ஃபஸ்ட் இந்த டூ லைன்ஸ் நம்ம என்ன சொல்லணும் பாருங்கள் கோப்ளேனார்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அடுத்து அதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டு பாருங்கள் ஃபைண்ட் த வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் விச் தே லை அப்போ இந்த டூ லைன்ஸும் இருக்கிற பிளேனோட வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க இதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி இப்போ பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் அப்படிங்கும்போது அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் ஆனால் இதில் ஜென்ரலாக வெக்டர் ஈக்குவேஷனுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் பேராமெட்ரிக் பேராமெட்ரிக் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் இந்த கிவன் டூ லைன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கோப்ளேனார்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதி அதிலிருந்து ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அண்டு டி வெக்டார் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம் பாருங்கள் கிவன் லைன்ஸ் என்ன பாருங்கள் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 5 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு 4 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப் இந்த ஃபஸ்ட் லைன் என்ன பண்ணுறோன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்கிற லைனோட ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம் அப்போ ஏ வெக்டர் என்ன விரும்புகிறோம் இது ஃபஸ்ட் லைனால் ஏபி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அப்போ ஏ வெக்டர் என்ன பாருங்கள் 5 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் அப்போ பி வெக்டர் என்ன பாருங்கள் 4 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப் நமக்கு வெக்டரோட அதாவது வெக்டர் ஈக்குவேஷன் ஒரு லைனோட வெக்டர் ஃபார்ம் நமக்கு தெரியும் எனது ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட் பேரலல் வெக்டர் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் லைனை கம்பேர் பண்ணி எழுதுகிறோம் அதே போல் செகண்ட் லைன் என்ன பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 8 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 5 கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு 7 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் ஸோ இப்போ செகண்ட் லைனை என்ன பண்ணுற ஒரு ஜென்ரல் லைனோட கம்பேர் பண்ணுறோம் அங்கே ஏபி யூஸ் பண்ணதுனால நம்ம இங்கே சிடி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ இதில் சிங்கிறது வந்து அந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் டிங்கிறது பேரலல் வெக்டார் ஸோ கம்பேர் த கிவன் லைன் வித் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு டி வெக்டார் ஸோ இப்போ சி வெக்டர் நமக்கு என்ன வந்துடும் பாருங்க 8 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 5 கே கேப் அண்டு டி வெக்டார் ஈக்குவல் டு 7 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் ஸோ இப்போ ரெண்டு லைன்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம இதில் பாருங்கள் ஏ பி சொல்லிட்டோம் இங்கே சி டி இதில் ஏசி அப்படிங்கிறது அந்த டூ லைன்ஸில் இருக்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார்ஸ் பி அண்டு டி அப்படிங்கிறது பேரலல் வெக்டார்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லணும் ஷோ தட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் கோப்ளேனார் ப்ரூஃப் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கண்டிஷன் ஃபார் கோப்ளேனார் ரிலேட்டில் வெக்டர் ஃபார்ம் பார்த்துருக்கோம் கார்டீஷியன் ஃபார்ம் பார்த்துருக்கோம் இதில் கிவன் கொஷின்ஸில் நமக்கு கொஷினில் வந்து கிவன் லைன்ஸ் வந்து வெக்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த கோப்ளேனாரிட்டி கண்டிஷன் வந்து வெக்டர் ஃபார்மில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ கண்டிஷன் ஃபார் கோப்ளேனாரிட்டி இன் வெக்டர் ஃபார்ம் என்ன பாருங்கள் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்போ இதை வெரிஃபை பண்ணும்போது நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா இந்த கிவன் லைன்ஸ் ஆர் கோப்ளேனார்னு சொல்லிடலாம் இல்லையா இதில் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள் சி வெக்டார் என்ன 8 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 5 கே கேப் மைனஸ் ஏ வெக்டார் என்ன 5 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப் இப்போ ஃபஸ்ட்டு ஐயோட ஐயை மைனஸ் பண்ணுங்கள் என்ன வரும் பாருங்கள் 8 ஐ கேப் மைனஸ் 5 ஜே கேப் என்ன வந்துடும் 3 ஐ கேப் நெக்ஸ்ட்டு 4 ஜே கேப் மைனஸ் 7 ஜே கேப் 4 மைனஸ் 7 என்ன மைனஸ் 3 ஸோ அப்போ மைனஸ் 3 ஜே கேப்
next 5k cap minus of minus is enna vaidu plus aidu appo 5k cap plus 3k cap namakku enna vandrum 8k cap so appo c vector minus a vector equal to 3i cap minus 3j cap plus 8k cap next parunga namakku enna venum c vector minus a vector find out paniyaacha next enna venum b vector क्रास् डी वेक्टर वे बी वेक्टर क्रास् डी वेक्टर नमक टू वेक्टर्सोड वेक्टर प्राडक्ट अभी नम्बर पड़ो डिटर्मेंट फॉर्म यूस पड़ोया अब बी क्रास् डी की डिटर्मेंट फॉर्म थ्री बै थ्री पड़े फर्स्ट ई कैप जे कैप के कैप नेक्स्ट बी वेक्टरोड अंत ईजेके कोएफिशिएंट्स बी वेक्टरोड ईजेके कोएफिशिएंट्स फोर फोर माइनस फाइव फोर फोर माइनस फाइव नेक्स्ट डी वेक्टरोड ईजेके कोएफिशिएंट्स सेवन वन थ्री सेवन वन थ्री सेवन वन थ्री इप्पो नम्म एन्ना पण्णणुम इदे डिटर्मिनेंट एक्सपैंड पण्णणुम डिटर्मिनेंट एक्सपैंशन अप्पडिंगे नम्म ऑलरेडी पढ़िच्चिरुक्कोम एन्ना वरुम इदु प्लस इदु माइनस इदु प्लस नम्म फर्स्ट ओरु रो एंद कॉलम वेणुमो नम्म वच्चि एक्सपैंड पण्णिक्कलाम नम्म फर्स्ट रोवे यूजुअला यूस पण्णदनाल इंगे फर्स्ट रो वच्चि एक्सपैंड पण्ण पारुंगा एन्ना वरुम ई कैप इंटु अप्पो इंद रो इंद कॉलम विट्टा एन्ना वंदुरुम टू बै टू एक्सपैंड पण्णा फोर इंटू थ्री ट्वेल वन इंटू माइनस फाइव वर्मा अब साइन चेंज बनने में नमक प्लस फाइव नेक्स्ट माइनस जे कैप इंटू इंद रो इंद कॉलम विट्टा फोर इंटू थ्री ट्वेल अब बाहंग सेवन इंटू माइनस फाइव माइनस थर्टी फाइव साइन चेंज बनने में प्लस थर्टी फाइव नेक्स्ट प्लस के कैप इंटू इंद रो इंद कॉलम विडुम्बोधु एन्ना वंदुरुम पारुंगा फोर इंटू वन फोर सेवन इंटू फोर ट्वेंटी एट साइन चेंज पण्णुम्बोधु एन्ना वंदुरुम पारुंगा माइनस ट्वेंटी एट अब फोर माइनस ट्वेंटी एट अब इदु पारुंगा एन्ना वरुम ट्वेल्व प्लस फाइव सेवनटीन इंटू ई कैप ट्वेल्व प्लस थर्टी फाइव वंदुरुम प्लस फार्टी सेवन आलरेडी माइनस वेल्ल इरुक्कनाल वंदुरुम माइनस इंटू प्लस माइनस फार्टी सेवन जे कैप फोर माइनस ट्वेंटी एट वंदुरुम पारुंगा माइनस ट्वेंटी फोर इंगे प्लस इरुक्कनाल नमक्कु माइनस इंटू प्लस माइनस ट्वेंटी फोर के कैप सो बी वेक्टर क्रॉस डी वेक्टर सेवनटीन आई कैप माइनस फोर्टी सेवन जे कैप माइनस ट्वेंटी फोर के कैप नेक्स्ट नम्बर कंडीशन वरुण इन सी वेक्टर माइनस ए वेक्टर बी वेक्टर क्रॉस डी वेक्टर डॉट प्रोडक्ट पड़े आंसर नमक वरुण जीरो अब सी वेक्टर माइनस ए वेक्टर डॉट बी वेक्टर क्रॉस डी वेक्टर फाइंड आउट पड़ रहा अब टू वेक्टर्स के डॉट प्रोडक्ट अभी पड़ो IJK corresponding components இருக்குலையா அதோட coefficients மட்டும் multiply பண்ணி add பண்ணா போதும் அதாவது I cap ஓட coefficient I cap அப்புறம் J cap next K cap K cap அந்த coefficients மட்டும் multiply பண்ணி add பண்ணா நமக்கு dot product கிடைச்சிருலையா அப்ப C vector - A vector dot B cross D அப்படிங்கும்போது நமக்கு C - A ல I cap ஓட coefficient 3 இங்க I cap ஓட coefficient 17 so appo 3 into 17 enna vandrum 51 next minus 3 into minus 47 minus into minus plus vandrum 47 into 3 paருங்க நமக்கு என்னது 147 sorry 141 141 next minus 24 into plus 8 enna vandrum பாருங்க minus 192 appo da simplify panna idu add பண்ணும்போது enna vandrum plus 192 inga minus 192 appo 192 minus 192 equal to 0 so நமக்கு என்ன கிடைச்சது பாருங்க c vector minus a vector dot b vector cross d vector ோட வேல்யூ நமக்கு என்ன வருது 0 அப்ப c இந்த கண்டிஷன் பாருங்க சாட்டிஸ்பை ஆகுது இல்லையா c vector minus a vector dot b vector cross d vector equal to 0 ங்கற கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆகுறதனால இந்த given lines are coplanar அப்ப given lines are நம்ம சொல்லினோம் coplanar அப்ப இந்த two lines நமக்கு என்னவா இருக்கும் பாருங்க coplanar next அதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க find the vector equation of the plane in which they lie அப்ப vector equation அப்படிங்கும்போது நான் தான் first சொன்னலையா இதுல ஜெனரலா வெக்டர் ஈக்குவேஷனால இது பாராமெட்ரிக் நான் பாராமெட்ரிக் ரெண்டு டைப் இருக்குனால நம்ம ரெண்டையுமே இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் ஆனா ஒன்னு பாராமெட்ரிக் ஆர் நான் பாராமெட்ரிக்னு மென்ஷன் பண்ணி கேட்டா நம்ம அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும் இது மென்ஷன் பண்ணனா நம்ம ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஃபர்ஸ்ட் பாருங்க நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் நம்ம டூ லைன்ஸ் இருக்கும்போது ஃபார்முலா என்ன பாத்துறோம் இது முன்னாடியே இந்த ஃபார்முலா டெரிவேஷன் பண்ணும்போதே இந்த ஃபார்முலால பாத்துறோம் பாருங்க r வெக்டர் - a வெக்டர் டாட் b வெக்டர் cross d வெக்டர் equal to 0 இந்த இடத்துல aங்கற பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் இது வந்து ஏங்கிற பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற பாயிண்ட் இல்லை நம்ம செகண்ட் லைனில் வர பாயிண்ட் சி வெக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஏ வெக்டரை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ ஆர் வெக்டார் மைனஸ் இங்கே நமக்கு ஏ வெக்டர் என்ன பாருங்க கொஸ்டினில் ஏ வெக்டருங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் லைனில் வரக்க பாயிண்ட்டு பாயிண்ட் என்ன பாருங்க ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் செவன் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் அதில் ஸ்டார்டிங்கில் நம்ம எழுதியிருக்கோம் ஏபிசிடி எல்லாமே என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் செவன் ஜே கேப் மைனஸ் 3k cap dot b vector cross d vector என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க 70 i cap minus 47 j cap
minus 24 k cap equal to 0. இப்போ இது டாட் ப்ராடக்ட் அப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கன்னா வரும் பாருங்க, ஆர் வெக்டார் டாட் 17 i cap minus 47 j cap minus 24 k cap. நெக்ஸ்ட் இந்த வெக்டரையும் இந்த வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் வந்துருமா, ஏன்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும், மைனஸ் 5 இன்ட்டு 17 என்ன பாருங்கள் 85. ஏன்னா டாட் ப்ராடக்ட் இப்போ தான் பார்த்தோம், டாட் ப்ராடக்ட்டுங்கிறது என்ன, அந்த ஐஜேகேவோட கரஸ்பாண்டிங் காம்பனன்ஸோட கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ 5 இன்ட்டு 17 85 ப்ளஸ் 5 இன்ட்டு 17 85 ப்ளஸ் 7 இன்ட்டு மைனஸ் 47 என்ன வந்துடும் பாருங்கள், மைனஸ் 329. நெக்ஸ்ட் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 24 என்ன வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 24 72 ஈக்குவல் டு 0. ஆர் வெக்டார் டாட் இந்த வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணுற மைனஸ் இந்த ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ ஆர் வெக்டார் டாட் 17 ஐ கேப் மைனஸ் 47 ஜே கேப் மைனஸ் 24 கே கேப். இப்போ இதை ஆட் பண்ணும்போது மைனஸ், இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துட்டு பாருங்கள், இதில் 329 ஹையஸ்ட்டாக இருக்கனால ஆன்சர் வந்து மைனஸ் 172. இப்போ ஆர் வெக்டார் டாட் 17 ஐ கேப் மைனஸ் 47 ஜே கேப் மைனஸ் 24 கே கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும், ப்ளஸ் 172 ஈக்குவல் டு 0. இதை நமக்கு என்ன பாருங்கள், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் கிவன் லைன்ஸ் தி லைன் எ பிளேன். நெக்ஸ்ட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் பாருங்கள், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு டி வெக்டார். இந்த இடத்துலையும் இங்கே சொன்ன மாதிரியே தான், எப்படி நம்ம ஏ ஆர் சி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், ஏ வெக்டார் ஆர் சி வெக்டார். ஏன்னா ஏ வெக்டரும் பாயிண்ட்டு தான், சி வெக்டரும் நமக்கு பாயிண்ட்டு. ஸோ ரெண்டில் நம்ம எது வேணுமோ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி இங்கே ஏ வெக்டரே நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு டி வெக்டார். ஸோ இப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் என்ன பாருங்கள், 5 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் என்ன கொஸ்டின் வந்து எழுதியிருக்கோம் இல்லையா, 4 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு 7 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப். இதில் எஸ்டி அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், எஸ்டிங்கிறது ஸ்கேலர் தட் இஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகேவா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லைன்ஸ் நம்ம என்ன சொல்லணும், கோப்ளைனார்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ 2 லைன்ஸ் வெக்டர் ஃபார்மில் இருக்கனால அந்த வெக்டர் ஃபார்மில் இருக்கிற ஈக்குவேஷன் நமக்கு என்ன, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எஸ்பி, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டி இன்ட்டு டின்னு சொல்லி நம்ம ரெண்டு ஜென்ரல் லைனோட அதை கம்பேர் பண்ணி ஏ பி சி டி அந்த 4 டேர்ம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். நமக்கு கண்டிஷன் ஃபார் கோப்ளைனட் என்ன அப்படின்னா, சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு சி மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம், அடுத்து பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடச்சிருந்து பாருங்கள், 0 கிடச்சா அது கோப்ளைனார், சப்போஸ் 0 வரல அப்படின்னா அது வந்து நான் கோப்ளைனார்னு சொல்லிடுறோம். ஓகேவா, அடுத்து இதில் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்கனா நம்ம பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் வந்து ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஃபார்முலா மட்டும் நல்லா கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த சமுக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்துக்குவோம். சரி, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு 0, இது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அதில் ஏ வெக்டார் பி கிராஸ் டி அப்ளை பண்ணி இதை ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ இதை நமக்கு என்னது, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபார்முலா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு டி வெக்டார். ஏ வெக்டார் ஆர் சி வெக்டர் நம்ம எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். அப்போ ஏ பி டி நம்ம கிவன் டேர்ம்ஸ்லேருந்து இதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கிடச்சிடும்.